கும்பகோணம் அருகே திருமண்ணகுடி திரு ஆறுவார் சர்க்கரை ஆலையில் வரும் ஆண்டில் 3 லட்சம் டன் கரும்பு அரைப்பதற்கு நிர்ணயம். நிர்வாக ஆலோசகர் தெரிவித்தார். கும்பகோணம் அருகே திருமண்ணகுடியில் திரு ஆறுவார் என்ற பெயரில் சர்க்கரை ஆலை இயங்கி வருவது. தற்போது இந்த ஆலையை கால்ஸ் டிஸ்டிலரிஸ் என்ற நிறுவனம் இணைத்து வாங்கியுள்ளது. இந்நிலையில் ஆறுவார் சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயிகளுக்கு சுமார் 4 கோடி ரூபாய் நிலுவைத்தொகை தர வேண்டி உள்ளதாகவும், இந்த தொகையை விவசாயிகளுக்கு கொடுத்துவிட்டு கால்ஸ் டிஸ்டிலரிஸ் நிறுவனம் தனது பணியை தொடங்கலாம் என கூறி கரும்பு விவசாயிகள் 59 நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கால்ஸ் டிஸ்டிலரிஸ் நிறுவனத்தின் நிர்வாக ஆலோசகர் முனுசாமி செய்தியாளர்களை சந்தித்த போது 4-5 ஆண்டுகளாக ஆறுவார் சர்க்கரை ஆலை இயங்காத நிலையில் அந்நிறுவனத்தை கால்ஸ் டிஸ்டிலரிஸ் நிறுவனம் பிழைப்பு வாங்கி கரும்பு விவசாயிகளுக்கு சேர வேண்டிய பணத்தை தொடர்ந்து கொடுத்து வருவதாகவும், விவசாயிகள் கடன் பிரச்சனையை மாவட்ட ஆட்சியர் 2 தினங்களுக்கு முன்பு வங்கி அதிகாரிகளை அடித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாகவும், 5 வருடமாக விவசாயிகள் கரும்பு பயிரிடாததால் கஷ்டப்பட்டு வந்ததாகவும், இந்த வருடம் முதல் கரும்பு கடவு ஆரம்பம் செய்துள்ளதாகவும், இந்த வருடத்தில் இருந்து 10,000 ஏக்கரில் கரும்பு பயிரிடவும் 3 லட்சம் டன் கரும்பு அரைப்பதற்கு இலக்கு திட்டமிட்டு இருப்பதாகவும் தெரிவித்தார். இதில் தலைமை கரும்பு ஆலோசகர் கந்தசாமி உட்பட கால்ஸ் டிஸ்டிலரிஸ் நிறுவனத்தின் நிர்வாகிகள் உடனிருந்தனர்.